வணக்கம். மிஸ்ஸஸ் கிச்சன்லேருந்து காயத்ரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இட்டாலியன் மஷ்ரூம் ரைஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பட்டரை நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதில் அனியன்ஸ் போட்டுக்கலாம், மஷ்ரூம், கேப்சிகம். இந்த பெல் பேப்பர்ஸ் வந்து மூணு கலர்லேயுமே கிடைக்கும். மூணுமே போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சால்ட்டு, இது நல்லா சாட்டே ஆகட்டும். வந்து ஜிகேஸ் கிச்சனோட பூண்டு பொடி. இது வந்து ஆல் டைம் ஆல் ரெசிபீஸ் சேவர் மாதிரி எதுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து லைட்டாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் இல்லை ஒரு 1 ஸ்பூன் வந்து மைதா போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஓட்ஸ் பவுடர் கூட, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறதா இருந்தால் ஓட்ஸ் பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரிகானோ, இதில் நான் ரொம்ப பட்டர் போடல, ஏன்னா நம்ம ரைஸ்லேயும் திரும்பி பட்டர் போடணும், அதனால் ரொம்ப பட்டர் போடல நான் இதில். ஸோ ட்ரையாக இருக்கும் பட் பரவாயில்ல, சாஸ்க்கு வந்து ட்ரையாக இருக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து காய்ச்சின பாலை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்ற ஊற்ற நீங்கள் வந்து அதை கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே எடுத்து தனியாக வச்சிடலாம் நம்ம. இப்போ வந்து நான் இதுக்கும் பட்டர் போட்டுக்கிறேன். ரைஸ் நம்ம செய்ய போகிறோம், இதுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். இதில் வேறு எதுவுமே வேணாம், சிம்பிளாக பட்டரோட கொஞ்சம் ஆரிகானோ. இதில் வேணும்னா கார்லிக் போட்டுக்கலாம். நம்ம அதில் வந்து பூண்டு பொடி போட்டிருக்கிறதுனால இதில் நான் கார்லிக் ஆட் பண்ணல. இதில் நம்ம அந்த வேக வச்ச பாஸ்மதி ரைஸை போட்டுக்கிறோம். இது ஜீரக சம்பாவும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை பட்டர், ஆரிகானோ, அப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸ், குக்டு பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கிறோம். நம்ம குக் பண்ணும்போதே சால்ட் வேணால் போட்டுக்கலாம், இல்லாட்டி இந்த ஸ்டேஜ்லேயும் போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு வேணுமோ போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அதை மிக்ஸ் பண்ணால் போதும்.